எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா. இன்று தக்காளி சாதம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானதுங்க, முதல்ல இந்த ஒரு டம்ளர் அரிசி எடுத்து சாதமாக வடித்து வச்சுருக்கேன் பாருங்க. வடித்து தான் விடணும், குக்கரில் வைக்கக்கூடாது. சாதமாக வடித்து வச்சுருக்கேன். இது நாங்கள் மாமூலாக சாப்பிட்றது புழுங்கல் அரிசி, முழு பொன்னி அரிசி, பச்சை அரிசிலையும் செய்யலாம். சாதமாக வடித்து வச்சுருக்கேங்க ஒரு டம்ளர் அரிசி. இதுக்கு தேவையான பொருட்களுங்க, ஒரு அரைக்கை பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், மூணு தக்காளி, ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிறிதளவு முந்திரி, ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல், நாலு காஞ்ச மிளகாய், பட்டை, லவங்கம், இலை, மஞ்சத்தூள், உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும், இந்த வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணிக்கணுங்க. பச்சை மிளகாவை கீறி வச்சுக்கணும். இந்த மூணு தக்காளியும் அரைச்சிக்கணும். இந்த தேங்காயையும் காஞ்ச மிளகாயும் அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. தக்காளி அரைச்சி வந்துட்டோம், வெங்காயத்தை அரிஞ்சிட்டோம், பூண்டு, முந்திரி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி பேஸ்ட்டு, அந்த தேங்காவும் காஞ்ச மிளகாய். ஒரு டம்ளர் சாதத்துக்கு நாலு மிளகாய் கணக்குங்க. இதை அரைச்சி வந்துருந்தாச்சு. இப்போ வாணல் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு வாணல் வச்சாச்சுங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கணும். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க. இது சுவைக்கு தான், சுவைக்கும் மணத்துக்கு தான். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். காயட்டுங்க. எண்ணெய் காஞ்சிடுதுங்க. இப்போ நம்ம நாலு பட்டை, ரெண்டு துண்டு லவங்கம், இந்த இலை, இதை சேர்த்துடலாம். இதை போட்டுட்டு பூண்டை போட்டுடலாம். கழுவி வச்சிருங்க, தண்ணியாக இருந்துட்டு போகிறது. அதான் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் இதோட இப்போ முந்திரி பொத்து சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுதுங்க. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, தேங்காய், காஞ்ச மிளகாய், இந்த விழுதை இதோட சேர்த்துக்கலாம். இதனோட கொஞ்சம் மஞ்சள் பொடிங்க, சிறிதளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா சுருண்டுடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, இது கொஞ்சம் நல்லா சுண்டி வரணுங்க. சுண்டட்டும். ஒரு மூடியை போட்டு மூடி வைக்கலாம். இது நேரம் இப்ப திறந்து பார்க்கலாங்க. நல்லா சுண்டி இருக்கு. இதில் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. சும்மா அந்த பாத்திரத்தை கழுவி சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன் நான். அது கூட சேர்க்காத செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சுண்டட்டு நின்று கொஞ்சம் சுண்டதுக்கப்புறம் இதை எடுத்து சாதத்தில் போட்டு கிளவி விட்டு வந்துப்பேன். இது சுவையாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது கொஞ்சம் அழிச்சுட்டு
ரெண்டு நிமிஷம் ஆயிடுதுங்க, திறந்து பார்க்கலாம். நல்லா அருமையாக செஞ்சுருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா. கொஞ்சம் கூட தண்ணி கிடையாது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை சாதத்தோட எப்படி சேர்க்கறதுன்னு பார்க்கலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சாதத்தோட சேர்த்து நம்ம கிண்டலாம். இதை நீங்க செய்து வச்சுட்டு ரெண்டு நாள் கழிச்சு கூட செலவு பண்ணலாங்க, கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நீங்கள் இன்னைக்கு செய்து நாளைக்கு நாளைக்கு கூட செய்து சாப்பிடலாம். இது மாதிரி சாப்பிட சூடாக வடிச்சு அதோட கலந்து சாப்பிடலாம். சூப்பராக சுவையான தக்காளி சாதம் ரெடிங்க. இது ஆறுனதுக்கு அப்புறம் தாங்க இந்த மாதிரி அமைக்க வைக்கணும். ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க, இது ரொம்ப சுவையா மனமா இருக்கும். எல்லாரும் செய்து சாப்பிட்டு பாருங்க, அதனுடைய தகவலை எனக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.